ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை மல்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்மியான கோதுமை அல்வா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன், அரை கப் வந்து நெய் எடுத்திருக்கேன், அரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நெய் எடுத்துக்கணும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் அரை கப்புக்கு வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றணும். ஆனால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன். அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளெண்டரை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எந்த லம்ஸுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ண கோதுமாவை இதில் ஊற்ற போகிறேன் நான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து லம்ஸ் வராது. ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி குட்டி பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கேன். நம்ம இப்போ சுகரை இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதான் வந்து அல்வாக்கு வந்து நேச்சுரலான கலரை கொடுக்கும். ஸோ இதில்னா தண்ணி கீனி எதுவும் ஊற்றலை, நீங்களும் எதுவும் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா திருப்பி என்ன ஆகுதுன்னா, அது வந்து திருப்பி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி சுகரோட கன்சிஸ்டன்ஸிக்கே வந்துடுது, அந்த கலர் வர மாட்டேனுது. ஸோ அதெல்லாம் தண்ணியே ஊற்றலை, அது வந்து சுகர் தானாகவே வந்து கேரமலைஸ் ஆகட்டும்னு விட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அது நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் வந்துடட்டும். சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு இந்த கலர் போதும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து அல்வாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். சுகர் கேரமலைஸை நல்லா கலக்குங்க. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சுகரை ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து இலகும் சுகர் போடுறனால சுகர் வந்து நல்லா கரையட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சுகர் கரைஞ்சிரும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தான் கீழே வந்து பிடிக்காது, அடி பிடிக்காது. கண்ணா ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நெய் ஊற்றலாம். அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதனால் அரை கப் நெய் ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ எத்தனை கப் கோதுமை மாவு எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதே அளவில் நெய் ஊற்றணும். நெய்யை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நெய் ஊற்றுறேன். அரை கப்பு நெய்யும் ஊற்றியாச்சு. பாருங்கள் இந்த பதம் வரணும், ஒட்டவே கூடாது அல்வா சட்டியில். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் பிரியட்டும், அது வரை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ இதில் நான் வறுத்து வச்சுருந்த முந்திரியை அந்த நெய்யோடவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாஃப்டான டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த அல்வா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திப்போம்.